இது பாருங்கள், இதான் வந்து பீட்ரூட் விதை. இப்போ வந்து இதான் நம்ம மாடி தோட்டத்தில் நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். நான் வந்து ஒரு ரெண்டு மூணு செடி மட்டும் தான் நட்டிருந்தேன் பாருங்கள், முளைச்சிருக்கு. ஒரு அஞ்சு விதை போட்டு வச்சுருந்தேன், முளைச்சிருக்கு பாருங்கள். இதுதான் பீட்ரூட் விதை. இப்போ வந்து இதை நம்ம பறித்து வேறு இடத்துல நட போகிறோம். இந்த இடத்துல வந்து இந்த விதைகளை வந்து நம்ம போட்டுவிட்டால் திரும்ப நமக்கு வந்து விதைகள் வந்து முளைச்சி வரும் பாருங்கள். இப்போ போட்டு விட்டாலே போதும், போட்டு விட்டு லேசாக வந்து மண்ணை தெளிச்சு விட்டால் போதும், முளைச்சிரும் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இருக்க இந்த விதையை வந்து பறிச்சு எடுக்க போகிறோம் செடியை பாருங்கள். இதான் வந்து பீட்ரூட் செடி, மூணு பதியம் நமக்கு இருக்குது. இது ஒன்று நாலு பதியம் குட்டியாக இருக்குது, நல்லா விளையட்டும், நல்லா வளரட்டும். இப்போ நம்ம கை வச்சு அப்படியே எடுக்கக்கூடாது, இது பக்கத்தில் பாருங்கள். இது மாதிரி கத்தி ஏதாவது வச்சு நம்ம அப்படியே மண்ணை கிளறணும் பாருங்கள். இப்போ நமக்கு வந்து வேரோடு கிடச்சிருச்சு பாருங்கள். இதான் வந்து பீட்ரூட் செடி. இப்போ நான் இங்கே மண் கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த தொட்டியில் வந்து இப்படி லேசாக வந்து வரல விட்டு பாருங்கள். இந்த வேரை வந்து நம்ம உள்ளே வைக்கணும். உள்ளே வச்சு அப்படியே மூடி விட்டோம்னா நமக்கு வந்து இந்த பீட்ரூட் வந்து வளர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பாருங்கள், இங்கே வச்சுருக்கேன், மூணு இது வச்சுருக்கேன். ரொம்ப ஆழமாக பறிக்க வேணாம், அந்த வேர் மட்டும் உள்ளே இருக்க மாதிரி இருந்தால் போதும் பாருங்கள். நான் கொஞ்சம் இன்னைக்கு போட்ட மாதிரி தான் நான் விதை போட்டு விட்ருந்தேன், ஆனால் வந்து மூணு தான் நல்லா வளர்ந்துருக்கு. இன்னும் ஒன்று குட்டியாக இருக்குது, அது பார்ப்போம் வளரட்டும். நம்ம தண்டுக்கீரை போட்டோம் பார்த்தீங்களா, அதோடு சேர்த்து தான் நான் போட்டிருந்தேன். இந்த இடத்துல ஒரு மிளகாய் செடி இருக்குது, அதை இங்கே இந்த இடத்துல நான் நட்டு வச்சுருவேன். இங்கே இன்னும் ரெட்டு இருக்குது பாருங்கள். அது அப்புறமா இன்னும் கொஞ்சம் பெருசாக விட்டு நம்ம எடுத்து மற்ற இடத்துல நட்டு வைக்கலாம். தட்டைப்பயிறு வந்து நம்ம மண்ணை பறிச்சதில் விழுந்துருச்சு பாருங்கள். இது வந்து தண்டுக்கீரை. பீட்ரூட் வந்து நமக்கு தெரியும் நல்லா வித்தியாசம் பாருங்கள். அந்த இலையில் வந்து நமக்கு தெரியும் இதான் பீட்ரூட் கீரை. விலையை பற்றி நான் காமிக்கிறேன்,